தோணும் இவ கட் பண்ண தான் நினைக்கிறேன். முன்னாடி வந்து லேயர் மாதிரி தெரியும், பேக் சைடு பார்க்குறதுக்கு ஃபெதர் கட் மாதிரி இருக்கும். இது வந்து டபுளாக தெரியும் பாருங்களேன். சிக்கு எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துட்டு இதை ரெண்டாக பிரித்து மிடில் உள்ளதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து எவ்வளோ நம்ம ஹைட்டு கம்மி பண்ண சொல்கிறோமோ அதை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஹைட்டை கம்மி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக எடுத்து எடுத்து போறாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அழகா வந்து ஃபெதர் மாதிரியும் நல்லா வி மாதிரியும் நல்லா அழகாக தெரியும்னு அப்படி பண்ணுறாங்க பாருங்கள். கட் பண்ணுறது எல்லாமே பாருங்கள், அப்படியே சைடில் சிசரை வச்சு அப்படி தான் கட் பண்ணுறாங்க. ரைட்டில் வர்றதுன்னா ரைட்டில் கீழே இருந்து வி மாதிரி போகிறாங்க, லெஃப்ட்டுன்னா அதே போல் இந்த பக்கமும் இந்த பக்கம் வி மாதிரி அப்படி கொண்டு போகிறாங்க கட் பண்ணுறது. இப்போ ஃப்ரண்ட்ல கொஞ்சம் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு நல்லா கரெக்டாக ஒரே மாதிரி ஃபுல்லாக எடுக்கிறாங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே வரைக்கும் அப்படி தூக்குறாங்க. தூக்கிட்டு அப்புறம் அதை வந்து லைட்டாக கீழே இறக்கிட்டு வீ மாதிரி பிடிச்சிக்கிட்டு வீ மாதிரி அழகாக கட் பண்ணிடுறாங்க. அதை வச்சு ஈரக்கண்டையே பண்ணணும் அப்படின் பண்ணிட்டு இருக்கேன். மேலே இருந்தே பண்ணா நடு உச்சி எடுத்து ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க முடிய ஃபுல்லாகவே கீழே பின்னாடி வரைக்கும் ரெட்டை பின்னல் போடுற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும் அதை மட்டும் தனியாக கொஞ்சம் முன்பக்கம் வருது பார்த்திங்களா லேயர், அதை மட்டும் தனியாக வந்து என்ன பண்ணுறாங்க உருட்டி வச்சிடுறாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் அதுக்கப்புறம் இதெல்லாம் அது ஒன்றா சேர்த்து அதையும் அது பின்னாடி இருக்கிறதையும் கொஞ்சம் வாரிட்டு அதை கொஞ்சம் பிரிக்கிறாங்க. பிரித்து இப்போ அதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வச்சு மேலே அந்த வீ கட்டை கொண்டு வராங்க. அப்படியே
வெட்டும் போதே பாருங்கள் பின்பக்கம் முடி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. நடுமுடி சைடு முடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணிடுறாங்க, மூணு லேயராக வர்ற மாதிரி. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் விட்டால் கொஞ்சம் அப்படியே ஷோல்டர் கீழே கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது பின்பக்கம் பார்த்தா கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி வர்ற மாதிரி வரும் அவங்க கட் பண்ணுறது. அதுக்கு தான் பாதி பாதியாக பிரித்து பிரித்து பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஃபுல்லாகவே எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதை வந்து நல்லா நீட்டாக வெட்டும் போது மட்டும் சொன்னால் வி மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க. அழகாக அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக இந்த பக்கம் எல்லாமே முடிச்சிட்டாங்க, அடுத்த பக்கத்துக்கு இப்போ வருவாங்க. பின்பக்கம் லெவல் வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து லெவல் பண்ணணும். அது எவ்வளோ தூரம் ஹைட் வருதுன்னு பார்க்கணும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கூட வெட்டும் போதே பாருங்கள் ஃப்ரண்ட் சைடில் விட்டு விடமோ கூட இன்னும் க்ராஸாக க்ராஸாக தான் கட் பண்ணுறாங்க. இது வந்து எவ்வளோ ஹைட்டு வருது, பூனி டெயில் ஃபுல்லாக அது பூனி டெயிலில் போட்டால் கூட ஃபுல்லாக போய் சேரணும், அதுக்கேற்ற மாதிரி அழகாக கட் பண்ணுறாங்க. ஸ்டெப்பு மாதிரி முடியை வந்து அழகாக கட் பண்ணி விட்றாங்க. நம்ம விரித்தாலும் அழகாக ஃபஸ்ட்டு லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அப்படி தெரியும். அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க.
இப்போ ஃபுல்லாக ஏர் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே கேர்ள் பண்ணுவாங்க. ஹீட்டர் வச்சு வச்சு அப்படியே கேர்ள் பண்ணோன்னா அப்படியே ஃபெதர் மாதிரி அழகாக இருக்கும். இல்லை அப்போ பண்ணியிருக்கணும். அப்போ பண்ணுறதுன்னா இப்போ வின்டர் வர வர அப்படியே வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செர ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.